Hi, hello guys. Welcome to our channel, Petai Karan Party. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மத்திய அரசோட பட்ஜெட் தாக்கலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பண்ண போற பட்ஜெட் தாக்கல் பத்தின செய்தி டிவி, ட்விட்டர், ஃபேஸ்புக், நியூஸ் பேப்பர் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும், இன்வெஸ்டர்ல இருந்து எக்கனாமிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த பட்ஜெட்ல, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு வருஷத்தோட நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கு பேர் தான் பட்ஜெட். அந்த வருஷத்தோட வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, வளர்ச்சி திட்டம் எதனா இருக்கா, மானியம் இருக்கா, கடன் எவ்வளோ இருக்கு, அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை புட்டு புட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறை வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள், தொழிலதிபர்கள் என எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்பாங்க. கடைசி கட்ட பட்ஜெட் ஆவண தயாரிப்பு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு 10 நாள் முன்னாடியே தொடங்கிடுவாங்க. நம்ம நாட்டோட பாரம்பரிய உணவான அல்வாவை அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து தொடங்கியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற நாட்செட் பில்டிங்கில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறவங்க 10 நாள் அங்கேயே தங்கி இருந்து பட்ஜெட் தாக்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. அது ஏன்னா பட்ஜெட் பற்றின ரகசியமும் தேவையில்லாத வதந்தியும் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக 10 நாள் அங்கேயே இருந்து பட்ஜெட் தாக்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக எதை பற்றி பேசுவாங்கன்னா, அனைத்து விதமான வரிகளில் எதனா மாற்றம் இருக்கா, தனிநபர் வருமான வரியில் எதனா மாற்றம் இருக்கா, தொழில்துறை வரியில் எதனா மாற்றம் இருக்கா, சாமானிய மக்களுக்காக திட்டம் மானியம் எதனா இருக்கா, இதை பற்றி தான் முக்கியமாக பேசுவாங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு தான் இந்த மத்திய பட்ஜெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.